ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உடல் உஷ்ணம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? அதிக பயணம், வேலை அலைச்சல், உணவு பழக்கம், போதுமான அளவு தண்ணி எடுத்துக்காதது, இது போல காரணத்தால ஏற்படுற உடல் உஷ்ணம் நாளடைவுல நிறைய பிரச்சனைக்கு வழிவகுத்துடும். இந்த உடல் சூட்டால ஏற்படுற பிரச்சனைகள்ல முதல்ல வர்றது வாயு தொல்லை. உடல் உஷ்ணம் வாயு தொல்லையை ஏற்படுத்தி அதோட தொடர்ச்சியா உடல்ல அதிகமான அமிலம் சுரக்கிறது, அதிக பசி, அல்சர், வயிற்று வலி, வயிறு உப்புசம், நெஞ்சரிச்சல், உடல் வலி, புளிச்ச ஏப்பம், வாந்தி, தலைவலி ஏற்பட்டு சில சமயம் மலம் வெளியேறதும் தடைப்படும். உஷ்ணத்தோட தொடர்ச்சியா அதிக சூட்டால உடல்ல மாற்றம் ஏற்பட்டு மலச்சிக்கல், இரத்த நாள பலகீனம், மலம் கழிவதில் சிரமம், இரத்த கழிவு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவெடுத்து மூலம் நோய் ஏற்படும். பொதுவா நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனையே மூட்டு வலிதான். அதிகப்படியான உஷ்ணம் செரிமான கோளாறுக்கு காரணமாகுது. சாப்பிடுற சாப்பாடு முழுமையா ஜீரணமாகாம கழிவுகள்லாம் வெளியேற தாமதப்பட்டு நச்சுக்கள்லாம் மூட்டிலேயே தங்கிடும். இதோட விளைவா மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, கால் வலி, தசை வலி, எலும்பு தேய்வு, கணுக்கால் வலின்னு பல பிரச்சனைகள் வர காரணமாயிடும். ஆண்களுக்கு தாம்பத்திய உறவுல திருப்தி இருக்காது. பெண்களுக்கு மாதவிடை காலத்துல முதுகு வலி, வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் கஷ்டப்படுத்தும். உஷ்ணத்தை குறைக்க அதுக்கான இயற்கை உணவுகளையும் தகுந்த மருத்துவ ஆலோசனையும் எடுத்துட்டு வந்தா ஆரம்ப கட்டத்திலேயே பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.